யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறைவார்த்தை பதினைந்து யோவான் நற்செய்தி எட்டு பதினைந்து நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடம் நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை என்கிறார் யோவான செய்தி பிரிவு எட்டு ஒன்றிலிருந்து பதினொன்று வரை உள்ள இறைவார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து ஒளிவு மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தார்கள் அப்பொழுது மறைநூல் அறிஞரும் பரிசையரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் மூசை எங்களுக்கு கொடுத்த சட்டம் கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறேன் என்று கேட்கிறார்கள் இயேசு குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் இயேசு தரையில் எழுதியதை பலரும் பலவாறு புரிந்து கொள்கிறார்கள் சிலர் அந்த பெண் மீது குற்றம் சுமத்திய யூத தலைவர்களின் பாவங்களை எழுதியிருக்கலாம் வேறு சிலர் ரோமையரின் வழக்கப்படி தீர்ப்பு எழுதப்பட வேண்டும் இயேசுவின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் அப்பெண் மீது கல்லெறிய வேண்டாம் என்று சொன்னால் இயேசு சட்டத்தை மீறிய குற்றத்திற்கு உள்ளாவார் அதனால் உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல்லை எரியட்டும் என்று சொன்னதன் வழியாக எல்லோரும் பாவிகளாக இருக்க அப்பெண்ணை மட்டும் தண்டிக்க துடிக்கும் தலைவர்கள் வெளிவேடத்தை கண்டிக்கிறார் இயேசு சொன்னதை கேட்டதும் எல்லோரும் சென்று விட்டார்கள் இறுதியில் இயேசுவும் அந்த பெண் மட்டுமே இருந்தார்கள் இயேசு அப்பெண்ணிடம் அவர்கள் எங்கே நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் இல்லை ஐயா என்றார் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என எச்சரிக்கை செய்து அனுப்புகிறார் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார் அதன் பின் அந்த பெண் இயேசுவின் சாட்சியாயத்தான் வாழ்ந்திருக்கக்கூடும் இறைவனுடைய அன்பை சுவைக்க வேண்டும் என்பதே இயேசுவின் நோக்கம் இந்த தவ நாட்களில் பாவத்தை விட்டுவிடும் உறுதியான தீர்மானத்துடன் ஒப்புரவு அருள் சாந்தனத்தில் பங்கு கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் இந்த நாள் நம் வாழ்வில் பாவங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாளாய் அமையட்டும் காட் பிளஸ் யூ